வெல்கம் டு லியாஸ் கேபின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி இடியாப்பம். இந்த ராகி இடியாப்பம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ராகி இடியாப்பத்துக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்க கடையில் வாங்கின மாவு அப்படி இல்லைன்னா வீட்டில் அரைச்ச மாவு கூட பயன்படுத்தலாம். நான் 1 கப் ராகி மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். ஒரு சிலருக்கு வந்து இந்த ராகியோட ஃப்ளேவர் பிடிக்காது. இது கூட நம்ம அரிசி மாவு சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து குறையும். இப்போ இதை ஒன்றா சேர்த்து கலந்துடுங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/4 கப்பு மாவு எடுத்தோம். அதுக்கு வந்து நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக, அதாவது 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த தண்ணியிலே நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்க போகிறேன். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும், அப்போதான் நல்லா மாவு வந்து வெந்து வரும். நம்ம கலந்து வச்ச மாவு கூட இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு சில மாவுக்கு குறைவாக அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவில் கலந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம இடியாப்பம் புழியக்குள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். மாவை நல்லா கலந்ததும் 1-5 நிமிஷம் மூடி போட்டு இதை அப்படியே விட்டுடுங்க. இடியாப்பத்தை வந்து நான் இட்லி தட்டில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த இடியாப்பம் புழியிற அச்சிலையும் நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். புழியறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து இடியாப்ப அச்சில் போட்டு நான் இப்போ இந்த இட்லி தட்டில் புழிய போகிறேன். ஒருவேளை நூல் மாதிரி உங்களுக்கு சேர்ந்து வரலைன்னா இடியாப்பம் மாவு வந்து வேகலைன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு கடாயில் தண்ணி ஆயிலெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாவை எடுத்து மிதமான தீயில் நல்லா கலந்துனே இருந்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். அந்த சூட்டோட எடுத்து நீங்க புழியக்குள்ள நல்லாவே இந்த மாதிரி நூல் நூலா உங்களுக்கு சேர்ந்து வரும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதும் 5-10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடும். நிமிஷத்துலயே ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுது. இதுக்கு காம்பினேஷனா தேங்காய் பால், முட்டை கிரேவி, வெஜிடபிள் ஸ்டூ, சிக்கன் கிரேவி, அப்புறம் குருமாலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ராகி இடியாப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லியாஸ் கேபினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.